உருளையின் கன அளவும் உள்ளீடற்ற உருளையின் கன அளவும் ஃபார்முலாவும் எடுத்துக்காட்டு சமம் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கூம்பின் கன அளவு. ஸோ கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு, இதுக்கு ஃபார்முலா வந்து 1/3 பையார் ஸ்கொயர்டு ஹச்சு கன அளவு. அடுத்தது கோளத்தின் கன அளவு. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஃபார்முலா படிச்சுக்கிட்டா தான் அடுத்து நம்ம எடுத்துக்காட்டு சமம் பயிற்சி சமம் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ கோளத்தின் கன அளவு 4/3 பையார் கியூப் கன அளவு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூம்பின் கன அளவில் பையார் ஸ்கொயர்டு ஹச்சு மட்டும் பாருங்களேன். ஸோ இந்த பையார் ஸ்கொயர்டு ஹச்சு வந்து நம்ம ஏற்கனவே எந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம், உருளையின் கன அளவு ஃபார்முலாவாக படிச்சிருக்கோமா? ஸோ உருளையின் கன அளவு ஃபார்முலா டிவைடட் பை 3 போட்டால் நமக்கு என்ன வந்துடும், கூம்பின் கன அளவு ஃபார்முலா கிடைச்சிடும். அடுத்தது உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு. ஸோ உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் கன அளவு. அடுத்தது அரைக்கோளம். ஸோ இந்த எல்லா ஃபார்முலாவே நம்ம பார்த்தீங்கன்னா வளைபரப்பு மொத்த புறப்பரப்பு படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், நம்ம கன அளவில் இதே தான் நம்ம என்ன செய்கிறோம் படிக்கிறோம். அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 பையார் கியூப் கன அளவு. அடுத்தது உள்ளீடற்ற அரைக்கோளம். ஸோ உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு, உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு 2/3 பை கேபிட்டல் ஆர் கியூப். ஸோ கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் கன அளவு. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்காட்டு சம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 7.19 7.20. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்ததுமே என்ன செஞ்சிட்டாங்க, கூம்பின் கன அளவு கொடுத்துட்டாங்க. ஸோ கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு என்னது, 1/3 பையார் ஸ்கொயர்டு ஹச்சு கன அளவு. இதுக்குடைய மதிப்பு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துட்டாங்க. எப்போவும் நம்ம என்ன செய்வோம், இதை போட்டு கண்டுபிடிப்போம். இதில் என்ன செஞ்சுருக்காங்க, இதோடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. கூம்பின் உயரம், கூம்பின் உயரம் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர், அதன் ஆரம் காண்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1/3 பையார் ஸ்கொயர்டு ஹச்சு வந்து எவ்வளவு நமக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், 1/3 இன்ட்டு பைக்கு வந்து 22/7 இன்ட்டு நமக்கு ஆரம் தான் கண்டுபிடிக்கணும். உயரம் வந்து 24 ஈக்குவல் டு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது டேபிளில் அதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 3/24. அடுத்து என்ன செய்யணும், நமக்கு ஆரம் தான் வேணும். அப்போ ஆரம் இந்த பக்கம் வச்சுட்டு மற்ற வேல்யூ என்ன செய்யணும், அங்கிட்டு கொண்டு போகணும். ஸோ பெருக்கல் 8 போகும்போது நமக்கு என்னது, வகுத்தல் 8 மாறும். இந்த வேல்யூ மட்டும் எவ்வளோ இருக்குன்றதுனா 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு 8 ஈக்குவல் டு. ஸோ பெருக்கல் 8 நமக்கு போகும்போது வகுத்தல் 8 மாறும் இன்ட்டு 22/7 பெருக்கல் வகுத்தலாக மாறும். அது தலைகளை போட்டோம்னா 7/22 வரும் ஈக்குவல் டு. ஸோ 8 × 22 எவ்வளவு, 176. இப்போ நம்ம கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும், 63 × 7. ஸோ 63 × 7 என்னது நமக்கு, 441. இந்த ஸ்கொயர்டு அங்கே போகும்போது நமக்கு என்னது, ரூட்டாக மாறும், √441. ஸோ 441 வர்க்கமூலம் எடுத்தோம்னா 21. அப்போ ஆரம் ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு, 21 சென்டிமீட்டர். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 63 ஆன்சர் கிடைக்கும். அடுத்த எடுத்துக்காட்டு இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கூம்பு கொடுத்துருக்காங்க, கூம்பு 1 கூம்பு 2. இந்த ரெண்டு கூம்புடைய கன அளவுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ முதல் கூம்பின் கன அளவு ஈஸ்டு இரண்டாவது கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு அளவு 2:3, அதாவது வால்யூம் 1 வால்யூம் 2. இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கூம்பு உயரங்கிறது நம்ம ரெண்டாவதாக வரும். இப்போ இங்கே என்ன செய்யறாங்க, இரண்டாவது கூம்பின் உயரம். ஸோ செகண்ட் கூம்பிங்கிறனால H2 போட்டுக்கோம். இரண்டாவது கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல, ஸோ முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு எனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. ஸோ ஆரம் ரெண்டு கூம்புடைய ஆரம் R1 இஸ் டு R2 நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து முதல் கூம்பின் கன அளவு. ஸோ ஈஸ்ட் வந்து நம்ம என்ன செய்வோம், வகுத்தல போடுவோம். முதல் கூம்பின் கன அளவு டிவைடட் பை இரண்டாவது கூம்பின் கன அளவு. ஸோ முதல் கூம்பின் கன அளவு நமக்கு ஃபார்முலா என்னது, 1/3 பை R1 ஸ்கொயர்ட் H1 டிவைடட் பை 1/3 பை R2 ஸ்கொயர்ட் H2 ஈக்குவல் டு, இதுக்கு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2/3. ஸோ 1/3 1/3 கேன்சல் ஆயிரும், பையும் பையும் கேன்சல் ஆயிரும், மீது இருக்குது R1 ஸ்கொயர்ட் H1 பை R2 ஸ்கொயர்ட் H2 ஈக்குவல் டு 2/3. ஸோ இங்கே H2வோட மதிப்பு நமக்கு தெரியும் என்னது, 2H1. இப்போ R1 ஸ்கொயர்ட் H1 பை R2 ஸ்கொயர்ட் 2H1 ஈக்குவல் டு 2/3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா H1 கேன்சல் ஆயிரும், மீது நமக்கு இருக்கிறது வந்து R1 ஸ்கொயர்ட் பை R2 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு என்னது, 2/3. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், R1 பை R2 த ஹோல் ஸ்கொயர்னு மொத்தம் எழுதலாமா, ஏன்னா ஸ்கொயர் உள்ள கொண்டு போய் பெருக்கும்போது நமக்கு R1 ஸ்கொயர் R2 ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ அந்த ஸ்கொயர் வந்து நமக்கு என்னது அங்கே போகும்போது ரூட்டாக மாறும். ஸோ √2/3. ஸோ இந்த ரெண்டு இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா H1 தான் கேன்சல் பண்ணோம். ஸோ கீழே வந்து நமக்கு ரெண்டு இருக்கு, 2R2 ஸ்கொயர்டு இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், தனியாக பிரித்து எடுக்கணும். ஸோ 1/2 R1 பை R2 ஈக்குவல் டு என்னது, √2/3. ஸோ இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியில தான் இருக்கணும், ஏன்னா R2 ஸ்கொயர்டு தான். ஸோ ரெண்டுக்கு கிடையாது, இது வந்து 1/2. ஸோ இது வந்து பெருக்கல் இருக்கு, அப்போ நமக்கு அங்கே என்னது வகுத்தில் போகும்போது பெருக்கல் வந்துட்டு வகுத்தில் போகும், வகுத்தலானது தான் 2/3 பை 1/2. ஸோ இதை தலைகீழாக நமக்கு கொண்டு போது என்ன வரும், 2/3 × 2/1 வரும். அப்போ 2 4. ஸோ 2/3 × 2/1 ஈக்குவல் டு √4/3. ஸோ 100√4 வர்க்கம் எடுத்தானே என்னது, 2, இந்த 3க்கு வந்து √3. அப்போ இதான் வந்து நமக்கு என்னது, R1 பை R2. ஸோ இதை வந்து நம்ம விகிதத்தில் மாற்றும் போது R1 இஸ்டு R2 ஈக்குவல் டு என்னது, 2 இஸ்டு √3. ஸோ இந்த இடத்துல வந்து 2 இருக்கிறத மறந்தாச்சு, அதனால தான் என்ன செஞ்சுருக்கோம், 2 வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ 2 வந்து 1/2 வெளியில் எடுத்திருக்கோம், அந்த பெருக்கல் 1/2 வந்து அனுப்பும்போது வகுத்தல் 2 ஆகும், அது தலைகீழாக கொண்டு போகும்போது 2/1 மாறும். ஸோ 2 × 2 = 4, √4 வர்க்கம் எடுத்தால் 2, √3 வந்து அப்படியே தான் நமக்கு இருக்கும். ஸோ இதோட விகிதம் என்னது, 2 இஸ்டு √3.